மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வருக வருக வரவேற்கின்றேன். மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களை மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை நான் வருக வருக வரவேற்கின்றேன். மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களையும் டிஆர்டி அவர்களையும் நான் வருக வருக வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டில் 19 ஊராட்சி ஒன்றிய தலைமை இடங்களில் தமிழ்நாடு அரசு வழங்கிய நிதி ₹21,94,00,000 மதிப்பீட்டில் 10 மாவட்டங்களில் ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அந்த கட்டிடங்களை காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைக்குமாறு நான் எல்லாரும் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையில் 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களுக்கான திறப்பு விழா. ஊரக கட்டமைப்பு பணிகளை கண்காணிக்கும் முதன்மை அலுவலகமான ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் நிதியின் திட்டக்கூறு மூலம் ₹71,94,00,000 மதிப்பீட்டில் கண்ணன்குடி, தேனி, கொரடாச்சேரி, தியாகதுர்கம், ரிஷிவந்தியம், மேலூர், கம்பம், மாராமதுரை, சிங்கம்புணரி, திருப்புவனம், திருப்பத்தூர், ராமநாதபுரம், துரிஞ்சாபுரம், திருவண்ணாமலை, பெரணமல்லூர், போளூர், தக்கலை, வையம்பட்டி, காட்பாடி ஆகிய 19 ஊராட்சி ஒன்றியங்களில் அனைத்து வசதிகளுடன் புதிதாக சிறப்புற கட்டப்பட்டுள்ளதை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்றைய தினம் ₹71,94,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டங்களை தனது திருக்கரங்களால் திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் தற்போது சென்னை தலைமை செயலகத்திலிருந்து 19 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது இந்த கட்டடங்களின் திட்ட மதிப்பீடு என்ன? இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து 3 துறைகளில் கட்டிட பணிகளையும் நிறைவேற பணிகளையும் தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சிவகங்கை, தேனி, திருவாரூர், கள்ளக்குறிச்சி, மதுரை, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, திருச்சி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ₹71,00,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 12 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் அதாவது ஆவின் சார்பில் ₹10,00,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள 50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட 2 பால் பணிகள், 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலை மற்றும் ஆய்வக கூடுதல் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். மேலும் கடலூர் மாவட்டம் பொடையூரில் ₹33,00,00,000 மதிப்பீட்டில் கால்நடை தீவனம் அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். இதற்கு முன்னதாக சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருநங்கைகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவை புரிந்ததற்கான 2024 சிறந்த திருநங்கை விருந்தினை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சத்யாதேவிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கினார். கண்ணன், தற்போது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை திறந்து வைத்த நிலையில் அடுத்தடுத்து என்னென்ன கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட இருக்கு? குறிப்பாக ஆவின் சார்பாக பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க திட்டம் இருக்கதாகவும் கூறப்படுது, அது தொடர்பான விவரங்கள் இருக்கா? ஆவினை பொறுத்தவரை ஆவினில் பால் கொள்முதல் திறனையும் பொதுமக்களுக்கு பால் விநியோகிக்கும் திறனையும் மேம்படுத்தும் வகையில் பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து அந்த பணியினை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் என்று அழைக்கப்படும் ஆவின் சார்பில் ₹10,00,00,000 செலவில் கட்டப்பட்டுள்ள
50,000 லிட்டர் பால் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு பால் பண்ணைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். மேலும் 5,000 லிட்டர் திறன் கொண்ட தயிர் மற்றும் மோர் தயாரிக்கும் ஆலையினும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். அதே போன்று இந்த இவற்றையெல்லாம் ஒரு ஆய்வு செய்வதற்கான ஆய்வு கூடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து தொடங்கி வைத்துள்ளார். இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், கால்நடைகளுக்கு தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை தொடர்ந்து அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடலூர் மாவட்டம் மாப்படையூரில் 33 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை தீவனம் தொழிற்சாலை அமைக்கும் பணிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அறிக்கை நாட்டியுள்ளார். இவ்வாறு பால்வளத்துறை சார்பில் பல்வேறு திட்டப் பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் அறிக்கை நாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.